ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ரமதான் முபாரக். ஒரு நாளைக்கு முன்னாடி எப்படி வட்டலப்பு பண்ணணும்னு கற்றுக்கிட்டு மறுநாள் இந்த வீடியோ நான் எடுக்கிறேன். இதில் ஏதாவது குத்தங்குறை இருந்தால் உங்கள் வீட்டு பிள்ளையாக நினச்சி என்னை மன்னிச்சிடுங்க. 10 முட்டை, தேங்காய் பூ, ஏலக்காய், அப்புறம் வந்து நல்ல சூப்பரான கருப்பட்டி. இது ஸ்ரீலங்கன் கருப்பட்டியில் தான் பண்ணணும்னு சொன்னாங்க, அதனால் தேடி கண்டுபிடிச்சி அதையும் வாங்கிட்டேன் நான். இந்த ரெசிபி எனக்கு சொல்லிக் கொடுத்தது வந்து என்னோடய ஃப்ரெண்டோட ரிலேட்டிவ். உங்கள் பேர் ஹலினா லாத்தா. நோம்பு டைமாக இருந்தாலும் பரவாயில்லன்னு எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. கருப்பட்டி நல்லா தட்டி விட்டு லைட்டாக முங்குற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி அதை காய்ச்சி எடுத்துக்கலாம். தேங்காய் பாலை வந்து லைட்டாக தண்ணி ஊற்றி கெட்டி தேங்காய் பாலை அதையும் அரைச்சி எடுத்துக்கணும். ஸ்ரீலங்கன் கருப்பட்டி தண்ணியில் கொதிக்க வைக்கும் போதே அவ்வளோ சூப்பர், வீடு ஃபுல்லாக மனமாக இருந்ததுங்க. இதுக்கு பேர் கித்தூள் கருப்பட்டின்னு சொன்னாங்க. ஏலக்காவை நல்லா பொடி பண்ணி வச்சுட்டு தேங்காய் பால் எடுக்கலாம். இப்போது கருப்பட்டி மிக்ஸ் பண்ணி விட்டு பாருங்கள், அங்கே எங்கேயும் கெட்டியாக நின்றுச்சுன்னா ஸ்பூனால் ஒரு அமுக்கு அமுக்கி விட்டிங்கன்னா அப்படியே அதுவும் கரைஞ்சிரும். கொஞ்சமாக தேங்காய் பால் இருந்தாவே போதும், பட் ஆனால் கெட்டியாக இருக்கணும் அந்த தேங்காய் பால். தேங்காய் பால் நீங்கள் அரைக்கும் போது கொஞ்சம் சூடான தண்ணி ஊற்றி அரைச்சிங்க அப்படின்னா நல்லா உங்களுக்கு கெட்டி பழம் நிறையா கிடைக்கும். இப்போ முட்டையை ஃபுல்லாக உடச்சி எடுத்துக்கலாம் நம்ம. எனக்கும் வட்டலாப்பத்துக்கும் சம்மந்தமே இல்லைங்க, ஆனால் நான் எப்போல்லாம் என்னோடய ஸ்ரீலங்கன் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கெலாம் போகிறேனோ அவங்க சகன் சாப்பாடு வைக்கும்போது கண்டிப்பாக வட்டலாப்பமும் வாழைப்பழமும் கொண்டு வந்து ஃபைனலாக வச்சுருவாங்க. அதை வாழைப்பழத்தை கூட சாப்பிடும் போது அப்படி சூப்பராக இருக்கும். முட்டையை வந்து விஸ்க் இல்லைனா ஃபோர்க்கில் மட்டும் மிக்ஸ் பண்ணுங்கள், பீட்டர் வச்செல்லாம் யூஸ் பண்ண வேண்டாம். ஃபஸ்ட்டு முட்டையோட மஞ்சக்கருவை ஃபுல்லாக களைச்சி விடுங்க. முட்டையை வந்து விஸ்கில் எடுத்து பார்க்கும்போது இந்த மாதிரி தொங்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை இன்னும் கொஞ்சம் நல்லா கலக்கணும்னு அர்த்தம். ரொம்ப அடித்து கலக்காமல் சாஃப்டாக கலக்கி விட்டாவே போதும். ஒரு துளி கூட முட்டை ஸ்மெல்லே இல்லைங்க, அவ்வளோ அருமையாக இருந்தது. இப்போ எங்கள் ஊர் சைடில் இருக்கவங்களுக்குலாம் இந்த வட்டலப்பத்தை கொடுத்தா எதில் செஞ்சோன்னே அவங்களுக்கு தெரியாது. நம்மளாக தான் சொல்லணும் இது முட்டையில் பண்ணேன்னு சொல்லிட்டு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு, பண்ண நானே பாதியை காலி பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு முட்டையை பீட் பண்ண ஆரம்பித்தப்போ இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் ஒரு நல்லா டிஃப்ரெண்ட் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கருப்பட்டி நல்லா தண்ணியாக உருகினதுக்கப்புறம் ஆற வச்சதுக்கப்புறம் முட்டையில் ஜாயின் பண்ணுங்கள். முட்டை வந்து அதுக்கப்புறம் கெட்டி கெட்டியாக பிடிச்சிக்கிறோம். ஸோ மெயினாக கருப்பட்டி நல்லா ஆறுனதுக்கப்புறம் பொறுமையாக ஜாயின் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக ஜாயின் பண்ணி நல்லா லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒன் டைம் வட்டலாப்ப ட்ரை பண்ணேன். அப்போ யூஸ் பண்ண கருப்பட்டி இப்போ யூஸ் பண்ண கருப்பட்டிக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. சுத்தமாக இந்த கலர் அதில் கிடைக்கவே இல்லை. ஸோ கருப்பட்டி வந்து ரொம்ப முக்கியம் வட்டலாப்பத்துக்கு. அப்படியே தேங்காய் பாலையும் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் கெட்டி பாலாக இருக்கணும் மெயினாக. இப்போ நீங்கள் விஸ்கில் எடுத்து பார்க்கும்போது எதுவுமே இல்லாமல் அப்படி தண்ணி மாதிரி இருக்கணும் உங்களுக்கு. அப்போனா உங்களுக்கு வந்து முட்டையோட ஸ்மெல் சுத்தமாக இருக்காது. எந்த ஸ்வீட் பண்ணாலும் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் போட்டுக்கோங்க, அது ரொம்ப ஸ்வீட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ இட்லி சட்டிக்குள்ளே தான் நம்ம அவைக்க போகிறோம். ஸோ அது தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு அது காயட்டும். நம்ம எதில் செய்ய போகிறோமோ அதில் ஃபுல்லாக லைட்டாக பட்டரில் ஒரு கோட்டிங் மட்டும் கொடுத்துருங்க. தட்டி வச்சிருந்த ஏலக்காவையும் அதில் போட்டு ஒரு 5-10 மினிட்ஸ் அதில் அப்படி விட்டுட்டிங்கன்னா அந்த ஸ்மெல் ஃபுல்லாக அதில் இறங்கிடும். ஃபைனலாக எப்படி ஒன் டைம் நம்ம ஃபில்டர் பண்ணுவோம். ஸோ எல்லா வேஸ்ட்டும், கருப்பட்டில் இருக்க வேஸ்ட்டு, முட்டையில் இருக்க வேஸ்ட்டு, ஏலக்காவோட வேஸ்ட்டு எல்லாமே அதில் ஃபில்டர் ஆயிரும் உங்களுக்கு. இந்த ஸ்வீட்டை கண்டிப்பாக 1 hour பண்ணி முடிச்சிடலாம். லாஸ்ட்டாக கேஷ்யூ நட்டை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சு அப்படியே மேலே போட்டு விட்ருங்க. இப்போ இந்த வட்டலாப்பத்தை வந்து நம்ம அவிக்க போகிறோம். ஸோ அதனால் அதுக்கு நல்ல கேப் இருக்கணும். நீங்கள் எந்த மாதிரி பாத்திரம் எடுத்தாலும் பரவாயில்ல, அது மேலே வர அளவுக்கு கொஞ்சமாவது கேப் இருக்கணும். அரைவாசி அளவுக்கு ஊற்றினா போதும், ஃபுல்லாக ஊற்றிட வேண்டாம். நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மிக்ஸை உள்ளே வைங்க. வைக்கும் போது அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறம் ஆன் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா தண்ணி கையில் பட ஆரம்பிச்சிடும் சுடுதண்ணி. கரெக்டாக 20 minutesல் வெந்துடும். ஒரு கத்தியை வச்சு டெஸ்ட் பண்ணி பாருங்கள், கத்தியில் எதுவுமே ஒட்டலைன்னா பர்ஃபெக்டாக வெந்துருச்சுன்னு அர்த்தம். கொஞ்சம் நேரம் ஆற விட்டிங்கன்னா போதும், சூப்பராக ஒட்டாமல் அழகாக கட் பண்ண வரும். எனக்கு சுத்தமாக பொறுமை பத்தலைங்க, சூடோடு இருக்கும் போதே கட் பண்ணி அதை அப்ளைட்டிங் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. அவ்வளோ ஜூஸியாக இருந்துச்சு அந்த வட்டலாப்பம். எனக்கே ஒரு நிமிஷம் நான் தான் பண்ணேனான் டவுட் வந்துருச்சு. அவ்வளோ பர்ஃபெக்டாக டேஸ்ட், அவ்வளோ பக்காவாக இருந்தது. கண்டிப்பாக ஈதுக்கு இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பக்காவாக சூப்பராக வரும். நான் இதை ட்ரை பண்ணுற முடி நினச்சிட்டு இருந்தேன், வட்டலாப்பம் பெரிய விஷயம், இது பண்ணுறது கஷ்டம், நம்மளால் பண்ணவே முடியாது நினச்சிட்டு இருந்தேன். ஒன் டைம் பண்ணதுக்கப்புறம் எனக்கு தெரியுது இதுதான் ரொம்ப ஈஸியான ஸ்வீட்டுன்னு சொல்லிட்டு. அடிக்கடி பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது எனக்கு. சேம் லைக் ஜெல்லி மாதிரியே ஸ்மூத்தாக இருக்கணும் உங்களுக்கு, அப்போனா பர்ஃபெக்டாக இருக்குன்னு அர்த்தம். கண்டிப்பாக ரமதான் ட்ரை பண்ணுங்கள், எல்லோரும் உங்களை பாராட்டுவாங்க. தேங்க்யூ.